அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக எனக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய நாவல்ஸ்லாம் படித்து பெரிய ஒரு ஒரு அதாவது என்னென்னா சினிமா துறைக்கு வர காரணமே என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜெயகாந்தன்லேருந்து நம்ம இவருக்கு நம்ம சுஜாதா நாவல்ஸ்லேருந்து நிறைய சிவசங்கரி ஜெயமோகன் தீஜா அது மாதிரி நிறைய புக்ஸ் படித்து சின்ன வயசு சினிமாவுக்கு வரதுக்கான காரணம் ஒரு கேமராமேன் ஆகிறது ஓகே, நிறைய டேரக்டர்ஸ் கூட அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி ஒர்க் பண்ணி எல்லாம் பண்ணி ஒரு டைமில் நம்மளும் டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை வரும்போது எனக்கு அப்போது அந்த மாதிரி பத்திரிகைகளுக்கு நான் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கப்போ கல்கி இந்தியா டுடே இண்டஸ்ட்ரியல் வீக்லி ஆஃப் இந்தியா எல்லாம் பண்ணிகிட்ருக்கப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கப்போ எனக்கு பட்டுக்கோட்டை பிரபாகர் அண்ட் சுபா இவங்க ரெண்டு பேரோட பழக்கம் வந்து அவங்க வந்து அந்த டைமில் சூப்பர் நாவல் உங்கள் ஜூனியர் அப்படின்ற நாவல்ஸ் எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த அட்டப்படத்தில் வந்து ஒரு யூஸ்வலாக வந்து ராமு நம்ம ஜெயராஜ் இவங்களோட ஓவியங்கள் வரும். ஸோ ஏன் ஒரு படத்தில் அட்டப்படத்தில் வந்து ஃபோட்டோ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து இப்படி பழக்கம் ரெண்டு பேரும் எனக்கு ஒரே நேரத்தில் பழக்கம் சுபாவும் பட்டுக்கோட்டை பிரபாகரும். அப்போ எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா நானும் சுபாவும் சேர்ந்து கனா கண்டேன் பண்ணோம். கனா கண்டேன் ஸ்கிரிப்ட் முடித்தோம்னா அது சவுத் இந்தியன் ரைட்டர்ஸ் அசோசியேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் அயன் கோ மாற்றான் அநேகன் எல்லா கதையும் சவுத் இந்தியன் ரைட்டர்ஸ் அசோசியேஷன் நானும் மெம்பர் மூணு பேருமே மெம்பர் அதில் நானும் சுபாவும் ஒர்க் பண்ணி எல்லா படம் அந்த டைம்லேருந்தே பார்த்தீங்கன்னா 2011 மாற்றான் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கப்போ சுபாவும் பட்டுக்கோட்டை படம் மேலே கீழே இவர் வீடு கீழே சுபா வீடு மேலே அப்படி இருக்கப்போ ஸோ இவர் கூட ஏன் நம்ம ஒர்க் பண்ணல அப்படின்றப்போ என்ன ஒரு ஏதாவது ஸ்கிரிப்ட் பண்ணலாம் ஏதோ ஒன்று பண்ணலாம் ஏதோ ஒன்று நம்மளும் ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ஒர்க் பண்ணுறப்போ இந்த பிரதமரோட பாதுகாப்பு அப்படி அதை பற்றி ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலாமா, ஏன்னா ஒரு ரொம்ப இன்றைக்கி இந்தியாவிலே ரொம்ப தான் அது ஒரு முக்கியமான விஷயம் அதை பற்றி பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஐடியா வந்து நானும் பிரபாகர் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த ஸ்கிரிப்டை பண்ணி 2011 அது வந்து சும்மா ரூமில் உட்காந்து பேசுகிற விஷயம் இல்லை. இப்போது ஒரு ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் ஒரு காதல் ஒரு வேறு விஷயங்கள் ஒரு நட்புள்ள நடக்கிற பிரிவு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒருத்தர் ஒருத்தரை பேசி அவங்க அனுபவங்களை வச்சு ஒரு கதை பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு என்எஸ்ஜி வருது எஸ்பிஜி வருது ஒரு பாதுகாப்பில் இருக்க பல விஷயங்கள் வருது. இதை பற்றி பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் சீக்ரெட் சர்வீஸ் பற்றி நிறைய பேர் அதில் ஒர்க் பண்ணவங்கலாம் பயோகிராஃபின்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க அதெல்லாம் படிக்கிறோம். ஆனால் எஸ்பிஜியில் யார் புக்ஸ்லாம் பெருசாக எழுதலை. ஆனால் அதை பற்றி முக்கியமாக எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு சங்கர கிருஷ்ணமூர்த்தி சார் ரொம்ப நாள் பழக்கம் அவர் அணைகள் ஆக்ட் பண்ணியிருக்காரு முன்னாடிலேருந்து அப்போவே ரொம்ப பழக்கம். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சில பேர் லீகலாக சில விஷயங்கள்லாம் பேசுவார். நான் அவர் கூட ஒரு இந்த ஸ்கிரிப்டை பற்றியெல்லாம் பேசணும். அப்போது இதுக்கு வந்து சரியான ஆள் விஜயகுமார் சார் தான். நம்ம அப்போ டெல்லியில் இருக்கார் சிஆர்பிஎஃப்லேருந்து ரிட்டையர் டெல்லியில் இருக்கார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் எஸ்பிஜியில் இருந்திருக்கார் ராஜீவ்காந்திக்கு அப்போ தான் எஸ்பிஜி சீஃப். அவர் ராஜீவ்காந்தி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு இது கூட்டு போகிறப்போ ஒரு சோல்ஜர் கண்ணை தூக்கி அடிக்க போவார் அதை தடுத்து நிறுத்தினதே பார்த்தீங்கன்னா விஜயகுமார் சார் தான். ஸோ அவர் எஸ்பிஜியில் இருந்திருக்கார் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ப்ரைம் மினிஸ்டர் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க எக்ஸ் ப்ரைம் மினிஸ்டர் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயம். அவங்கள பற்றி ஒரு கதை பண்ணுறப்ப நமக்கு அவரை பற்றி நிறைய விஷயங்கள் வேணுன்றப்ப இந்த படம் சம்மந்தமாக வந்து நான் விஜயகுமார் சார் மூணு தடவை பேசிருந்துச்சு எல்லாமே சங்கர் சார் தான் கூட்டு போனார். இதை வந்து நாங்கள் 2012 போய் மீட் பண்ணோம். மீட் பண்ணி அவர் கூட ஒரு ஒரு தொடர்ந்து ஒரு மூணு நாள் அவர் எப்பப்போ ஃப்ரீ டைம் இருக்கும் உட்காந்து அவர் நிறைய விஷயங்களை சொன்னார். அது அதாவது என்ன அந்த 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 தொழில் அந்த தொழில் அந்த அந்த துறையோட இது என்ன என்ன அவங்களுக்கு சம்பளம் என்ன விஷயம் அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா இப்படிலாம் கேதர் பண்ணி நானும் ஒரு ரைட்டர் அசோசியேஷனில் ரெஜிஸ்டர் பண்ண அந்த ஸ்கிரிப்டை அது ரெண்டு பேர் சேர்ந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. பிரபாகர் மூலமாக பிரபாகர் அது 2012 அது ரெஜிஸ்டர் பண்ணுறார் அந்த கதையை ரெஜிஸ்டர் பண்ணுறார். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலான்னு பார்த்தா சில சிக்கல்கள் இருக்குது. படம் ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப பெருசாக இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தா நானும் சுபாவம் பண்ண அநேகன் ரெடி ஆகிடுச்சு ஸ்கிரிப்ட். சரி அநேகன் போயிட்டேன். அதுக்கப்புறம் கவன் போயிட்டேன். அப்புறம் தான் அப்போது சூர்யா கூட ஏதாவது அப்போ சூர்யாவுக்கு இதை சொன்னால் சூர்யாவுக்கு ரொம்ப பிடிச்சி இந்த கதை அமைஞ்சதுன்னு வச்சுங்களேன் இப்போ ஷூட்டிங் போகிறோம் இதெல்லாம் இப்போ மேட்ருக்கு வருவோம். இப்போ என்னென்னா திடீர்னு ஒரு நாள் படம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு ட்ரெய்லர் ஒன்று April 14 அன்றைக்கி ஒரு ட்ரெய்லர் ஒரு டீசர் அது ஆக்சுவலாக ஒரு 70 seconds ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணுறோம். டீசரில் ரிலீஸ் பண்ணப்போ இப்போ ஆகஸ்ட் மாதம் போன மாதம் ஒரு 10th 10th மாதிரி ஒரு வக்கீல் நோட்டீஸ் வருது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஜான் சார்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு அவரோட வக்கீல் நோட்டீஸ் வருது. அவர் என்ன சொல்கிறாரு உங்கள் படத்தில் வந்து அவர் சொல்கிற குற்றச்சாட்டு மட்டும் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். பிளைண்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா
உங்கள் படத்தில் வந்து நான் திடீர்னு நான் வந்து டீசர் பார்த்தேன். டீசர் பார்க்குறப்போ இதில் டீசர் பார்க்குறப்போ சூர்யா ஒரு வசனம் பேசுகிறாரு, இந்த மாதிரி ஒரு இயற்கையாக உருவாகிற நதியை சொந்தம் கொண்டாட்ட யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்ட்டு. நான் பல வருஷமாக நதிநீர் பங்கீடு நதிநீர் இணைப்பை பற்றி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் காப்பிரைட் டெல்லியில் காப்பிரைட் அசோசியேஷனில், அவர் எந்த யூனியன் மெம்பர் இல்லைன்னு நினைக்கிறேன், காப்பிரைட் அசோசியேஷனில் நான் 2016 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இதனால் இது என் கதையை தான் நீங்கள் காப்பி பண்ணிட்டீங்க. அவர் கூட என்ன சேர்த்துருக்காரு, 2017 ஜான்வரி மாதம் என்னை மீட் பண்ணேன், என்னை வந்து மீட் பண்ணன்ற தேதி இல்லை, டைம் இல்லை, எங்கே மீட் பண்ணன்றத இன்னைய வரைக்கும் கோர்ட்லேயோ எங்கேயோ அவர் கமிட் பண்ணல. 2017 நம்ம ஃபுல்லாக நம்ம கமெண்ட் ஷூட்டிங்காக பல ஊரில் ஒரு 3 ஷூட் பண்ணியிருக்கோம், அதை எங்கே ஷூட் பண்ண நாங்கள் ரிவீல் பண்ணல. அவர் அதாவது என்னென்னா ஒரு சாட்சி வேணும், அதில் மீட் பண்ண கூட சொல்ல கான்டாக்ட்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. கான்டாக்ட்னா ஃபோன்லேயும் இருக்கலாம், இல்லை நேராக வந்து மீட் பண்ணலாம், அது மாதிரி எதுவுமே இல்லாமல் கான்டாக்ட்னு ஒரு விஷயம் சொல்கிறார். அப்படி சொன்னால் கூட நாங்கள் 2012 என்ன பண்ணோமோ அது வந்து ஃபுல்லாக சீல் பண்ணி அந்த ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது, அதை பிரித்தா தெரியும். அதுக்கு 20ஆம் தேதி எங்கள் கதை என்ன தெரிஞ்சிட போகுது. ஸோ எங்கள் கவனில் வந்து இந்த படம் காப்பானில் நதிநீர் பங்கீடை பற்றி கதையே இல்லை, கதை வந்து டோட்டலாக வந்து இதை பற்றி ஒரு எஸ்பிஜி பிரதமரோட பாதுகாப்பை பற்றி தான் அந்த படம், அதில் இருக்க துரோகம் மற்ற விஷயங்களை பற்றி. ஸோ அதில் எப்படி நதிநீர் பங்கீடு வருது, சுத்தமாக அந்த அதை பற்றி இல்லை. ஸோ அதை பற்றி தான் இந்த அவர் அவங்க திருப்பி சொல்கிற இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து உங்கள் படத்தில் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கலப்பை வச்சிட்ருக்காரு, அந்த ஒரு டீசரில் ஒரு ஷார்ட் வரும், கலப்பை வச்சிட்ருக்காரு, கலப்பை வச்சிருக்கேன் எங்கள் கதை. அப்புறம் வந்து ஆர்யா வந்து ஒரு வசனம் பேசுகிறாரு, தமிழ்நாடை பாலைவனமாக்கிட்டு இந்தியாவை சூப்பர் பவர் ஆக்க போகிறீங்களா அப்படின்னு ஒன்று கேட்குறாரு, அதனால் இது வந்து என் கதை அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ். என்னென்ன விஷயம், யார் வேணால் ஒரு படம் பெரிய ஒரு பெரிய படம், ஒரு லைக்கா ப்ரொடக்ஷன்னால் ஒரு பெரிய படம், பெரிய கம்பெனி இருக்கிற சில கம்பெனியில் அது ஒரு கம்பெனியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல கம்பெனி. ஒரு சூர்யா நடிக்கிற ஒரு பெரிய படம், ஒரு பெரிய இப்போ சூர்யா மோகன்லால் நடிக்கிற ஒரு பெரிய படம் அப்படின்னா யார் வேணால் எந்த டைமில் வேணால் இது மாதிரி எதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. இதனால் என்ன ஆகுதுன்னா உண்மையாகவே ஒருத்தன் ஒரு ஒரு ரஷ்யன் டைரக்டரோ யாரோ ஒரு உண்மையாக அவங்கள கதை திருடப்பட்டு இந்த மாதிரி ஒரு கேஸாக வருதுன்னா அதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுது, இந்த மாதிரி பொய் கேஸுகள்னால. ஸோ இதனால் எங்களுக்கு என்ன பாதிப்புன்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு இப்போ அன்றைக்கி பார்த்தா ஒரு நியூஸ் பேப்பர் எடுக்கிறோம், அந்த கேஸ் வந்த அன்றைக்கி மறுநாள் ஒரு 9 நியூஸ் பேப்பரில் எல்லா நியூஸ் பேப்பர் அதுவும் நீங்கள் உங்கள் வேலையை பண்ணுறீங்க, என்ன அவங்க சொன்னாங்களோ அதை நீங்கள் அப்படியே பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க. காப்பான் கதை திருட்டா, காப்பானுக்கு தடை, காப்பான் ரிலீஸ் ஆகுமா, ஸோ இது மாதிரி இது உள்ள மேட்டரை படித்து பார்த்தீங்கன்னா நான் கேவியானதுக்கிட்ட கதை சொன்னேன், இது வந்து அவர் திருடிட்டார் என் கதையை அப்படின்னு இருக்கு. இப்போது நம்ம இதுக்கப்புறம் எங்கே போகும்போது இல்லை, எங்கள் சொந்தக்காரங்கள் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், எல்லாரும் இதை ஒரு கேள்வியாக கேட்கும்போது இல்லை, ஏன்னா மற்ற இடத்துல இது நிறைய நடக்கிறதுனால அப்போது இவரும் அப்படி தான் பா அப்படின்னு அதான் என்ன சொல்கிறேன், உண்மையாகவே அது மாதிரி பண்ணி வந்தால் தப்பு இல்லை. ஒரு ஆனால் நமக்கு ரொம்ப ஒன்று குத்துது உள்ள, இதுக்கு அனாவசியமாக இப்படி ஒரு கேட்கும்போது இல்லை. 2011 இன்றைக்கி என்ன, இப்போ 2019 ஆரம்பித்து அங்கே போய் அதுக்கப்புறம் ஐபியில் ராஜகோபால் ரிட்டையர்டு ஆஃபீஸர் ராஜகோபால் சாரை பார்த்தோம், இவரை பார்த்தோம், இது தவிர நிறைய பேரை பார்த்தோம். ஏன் எல்லா படத்துக்குமே பார்க்குறோம். ஒரு ஒரு மாற்றான் வச்சுங்க, மாற்றானில் வந்து ஒரு ரெண்டு பேருக்கு ரெண்டு சூர்யாவுக்கு ஒரே இதயம் தான் இருக்குது அப்படின்னு இருக்கப்போ அது மாதிரி இருக்க முடியுமா, ஒரு மனுஷன் ஒரு ஒரே இதயம் வந்து ரெண்டு பேருக்கு பம்ப் பண்ண முடியுமா, இப்படிலாம் பண்ண முடியுமானா நாங்கள் போய் டாக்டர் சென்னை கார்டியாலஜிஸ்ட் இந்தியாவில் பெஸ்ட் கார்டியாலஜிஸ்ட்னு சொல்கிறோம் சென்னையில் போய் பார்க்குறோம், அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறோம், அவர் என்ன சொல்கிறார், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு கேட்குறாரு. ஆ இருக்குது சார். அப்போ எது வேணால் பாசிபிள்ன்ற அதான் என்ன சொல்கிறார், அவர் அந்த ஆப்ரேஷனை டிசைன் பண்ணதே அவர் தான். அதுக்கப்புறம் அயன் படம் எடுத்திங்கன்னா பல கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸை பார்க்குறோம், அதாவது அஸ்டம் கமிஷனர்ஸை பார்க்குறோம். கடைசியில் சூர்யா வந்து கஸ்டம்ஸ்லேயே சேர்த்துப்பாங்க அவர் வேலைக்கு. அப்படி வேலைக்கு சேர்த்துக்கிறப்போ இது பாசிபிளா அப்படின்னு கேட்குறப்போ பாசிபிள், எல்லாரும் வந்து அந்த ஐஆர்எஸ் எக்ஸாம் எழுதணும் அவசியம் இல்லை. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சில ப்ரொஃபஷனல்ஸை நாங்கள் டைரெக்டாக ரெக்ரூட் பண்ணுவோம். அப்படி ரெக்ரூட் பண்ணுறப்போ சில டைமண்டில் எக்ஸ்பர்ட் இருப்பார் ஒருத்தர், லெதரில் எக்ஸ்பர்ட் இருப்பார், சில பேர் இந்த போதை மருந்துகள் அப்படின்னு ஹெராயின் இதை பார்க்கும்போதே அவருடைய ஸ்ட்ரென்த்தை சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் டைரெக்டாக ரெக்ரூட் பண்ணுவோம்.
அப்போது கண்டிப்பாக சூர்யாவுக்கு வேலை கொடுக்க முடியும், ஏன்னா அவர் டபுள் டிகிரி படிச்சிருக்காரு அப்படின்னு முடிவு கூறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூர்யா அந்த ஜெகன் வந்து மலேசியாவில் செத்துருவார், மலேசியாவில் கொலைப்பட்டிருப்பார். மலேசியாவில் நடந்த கொலைக்கு தமிழ்நாட்டில் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னா, அதுக்கு ஒரு நாங்கள் போய் ஒரு சுபாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர் வீட்டில் உட்காந்து ஹாஃப் அன் அவர் ஒன் அவர் உட்காந்து காஃபி சாப்பிட்டு பேசி அவர் என்ன சொன்னார், முடியாது. அது மாதிரி வேணும்னா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும். யார் கம்ப்ளைண்ட் பண்ணணும், மலேசியா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணால் இங்கே அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். ஒரு சின்ன மேட்ரு தான் இருந்தாலும் அது தெரியாமல் தப்பு நடக்கலாம், தெரிஞ்சே வந்து ஒரு தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படிலாம் பண்ணுறோம். அது தவிர பிரபாகர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷமாக ஒரு ஒரு 35 வருஷமாக கதை எழுதி இவ்வளோ கதைகள் எழுதியிருக்காரு, இவ்வளோ விகடன் குமுதம்லேருந்து எல்லா குங்குமம் தினமலை தினத்தை எல்லாத்துக்கும் ஒரு கதை எழுதி இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிவிட்டு அவர் ரெண்டாவது ரெசிபியண்டாக இருக்கார். நான் என் பேர் அவர் பேர் ரெண்டு பேரும் தான் அவங்க போட்டிருக்காங்க. அப்போ எதுக்கு அவர் போய் இந்த விஷயத்தை காப்பி அடிக்கணும்னு தான் வச்சு, இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு இவ்வளோ 25 படம் ஒர்க் பண்ணியிருக்காரு, அவர் பண்ண படங்கள் எல்லாமே ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு, இவ்வளோ விஷயங்களை பண்ணிவிட்டு இவ்வளோ பேரை போய் பார்த்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கிளாரிஃபை பண்ணி இப்படி பண்ணிவிட்டு ஒருத்தர் வந்து என் கதை திருட வீட்டுக்கு போனேன் இது இதுக்கு போனேன் அங்கே போனேன் என் கதை வந்து அவர்கிட்ட ஃபுல்லாக நரேட் பண்ணேன் அப்போ இது பண்ணிட்டார் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா நமக்கு குத்துது. ஸோ என்ன பண்ணுறது அது, இது இது யானை இது இது யாருக்கோனா எப்போனா நடக்கும். ஒரு ஏன்னா என்ன ஒரு சந்தோஷம்னா இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் பண்ணலாம், அது எந்த பிரச்சனைனா இவ்வளோ இவ்வளோ காசு போட்டு இவ்வளோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது இந்த படத்தில், இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ படம் தடையாயிடுமா, என்னமோ வியாபாரம் பாதிக்கும், சில பேர் வாங்க வரவங்க பாதிப்போம், இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இன்றைக்கி ஒரு சந்தோஷமான செய்தி இது. படம் எந்த தடையும் இல்லை, ரிலீஸ் ஆகிறது எந்த தடையும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். அப்புறம் வந்து படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தெரியும் இது வந்து நதிநீர் பங்கீடு அது மாதிரி இந்த கதையில் படத்தில் இருக்கா இல்லையான்றது உங்களுக்கே தெரியும். மற்ற விஷயம் நாலு அன்னைக்கு பேசுவோம், அதாவது 14th அன்னைக்கு இருக்குது காப்பான் படத்தை பற்றிய ப்ரெஸ் மீட், அப்போ பேசுவோம். நன்றி.